மறைந்த முப்படைகளின் தலைமை தளபதி பிபின் ராவத் மற்றும் அவரது மனைவி மதுலிகா ராவத்தின் அஸ்தி இன்று ஹரித்வாரில் உள்ள கங்கை நதியில் கரைக்கப்பட்டது. குன்னூரில் நிகழ்ந்த ஹெலிகாப்டர் விபத்தில் சிக்கி கடந்த புதன்கிழமை இருவரும் உயிரிழந்தனர். நேற்று அன்னாரது இறுதிச் சடங்கு புதுதில்லியில் நடைபெற்றது. தகன மேடையிலிருந்து பெறப்பட்ட அஸ்தி இன்று ஹரித்வார் கொண்டுவரப்பட்டு கங்கையில் கரைக்கப்பட்டது. பிபின் ராவத் மற்றும் மதுலிகா ராவத்தின் மகள்களான கிருத்திகா மற்றும் தாரிணி ஆகியோர் அவர்களது அஸ்தியை கங்கையில் இன்று கரைத்தனர். இந்நிலையில் ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்த கேரள மாநிலம் திருச்சூரைச் சேர்ந்த ராணுவ வீரர் பிரதீப்பின் உடல் அடையாளம் காணப்பட்டு இன்று புதுதில்லியிலிருந்து கோவை கொண்டுவரப்பட்டது. கோவை சூலூர் விமானப்படை தளத்திற்கு கொண்டுவரப்பட்ட ராணுவ வீரர் பிரதீப்பின் உடல் சாலை மார்க்கமாக திருச்சூருக்கு கொண்டு செல்லப்படுகிறது. இதனை முன்னிட்டு மத்திய அமைச்சர் முரளிதரன் சூலூர் விமான தளத்திற்கு வந்து ராணுவ வீரரின் உடலை அவரது சொந்த ஊருக்கு கொண்டு செல்லும் பணிகளில் ஈடுபட்டார்.